எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து டீரன் சிவகுமார்னு பேர். நான் புகழ்பெற்ற சங்கீத இசை மேதை ஸ்ரீ டிஆர் மகாலிங்கம் மாலின்னு சொல்லக்கூடியவர்களுடைய மாமா பேரண்ணா. நான் அவரிடம் வந்து 2 ஆண்டுகள் 75, 74, 75, 76 3 வருஷத்தில் 2 வருஷம் அவரிட புல்லாங்குழல் கற்றுட்டேன். என்னோடய முதல் குரு வந்து டிஆர் நவநீதம். 1974 ஜூலை 17 அன்னைக்கு தான் அந்த புல்லாங்குழல் எடுக்க கற்றுட்டேன். அதற்கு முன்னாடி வந்து நான் வந்து சங்கீதம் வந்து என்னுடைய தாயார் கிட்ட 600 கீர்த்தனையும் 4 வர்ணமும் ஓக்கலில் பாடுறதுக்கு கற்றுட்டேன். எனக்கு வந்து வயலின் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து டிஎன் கிருஷ்ணன் சார்கிட்ட 15 வயசில் போய் நான் அந்த மாதிரி வயலின் கற்றுக்கணும் மியூசிக் காலேஜில் கேட்டேன். அவர் வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி சங்கீதத்தில் எல்லாம் தெரியணும், ஒரு கீர்த்தனையை வாச்சு இது என்ன ராகம் சொல்லு பார்க்கலான்னார். இது காம்போதி, இது மரகதவல்லி, அப்புறம் நீங்கள் வாட்ச கீர்த்தனை மாஜானகி சட்டப்பட்ட காங்கிற கீர்த்தனை வாச்சிருக்கள், இதில் வந்து ஒரு 10 கீர்த்தனை எனக்கு பாடாந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். சரி நீ தியரி படிக்கணும், நீ வந்து கண் பார்வை இல்லை. எனக்கு வந்து 1968 பசங்க சண்டேயில் எனக்கு வந்து நான் திருவண்ணாமலையில் டேனிஷ் மிஷினரி ஸ்கூலில் 6வது படிச்சிருந்தேன். அப்போது பசங்க சண்டேயில் கல்லால் கண்ணில் அடிச்சிட்டான். எனக்கு வைத்தியங்கள் பண்ண முடியாத ரொம்ப பிரச்சனைகள், என்ன ஏதுன்னு தெரியாத கண்ணில் வந்து ரெட்டினா போயிடுச்சு. அதனால் 2 கண்ணும் பார்வை இல்லாத சங்கீதம் வந்து நான் வீட்டில் படிப்ப பாதியிலே எழுந்துட்டேன். அதனால் சங்கீதம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டு எல்லா வர்ணமும் கற்றுட்டேன். இன்றைக்கி வந்து 30 வர்ணம் கற்றுன்ருக்கேன், கிட்டத்தட்ட 600 கீர்த்தனை கற்றுன்ருக்கேன். அதை தவிர எவ்வளதோ சினிமா பாட்டு வந்து வாசிக்கிறதுக்கு தெரியும், 2 லைனும் கற்றுன்ருக்கேன். சினிமா பாடல் கற்றுன்ருக்கேன். கர்நாடக சங்கீதம் முதல்ல வந்து நவநீதத்திட்ட புல்லாங்குழல் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வந்து புல்லாங்குழல் போய் நீ வந்து ட்ரை பண்ணி பாருனா. என்னை கண்ணு தெரியாததுனால பரமாச்சாரியார்கிட்ட வந்து என்னை வந்து 68 ஐஷின் போய் என்னுடைய தாயார் தகப்பனார் 2 பேரும் கூப்பிட்டுன்னு போய்கள். இவனுக்கு வந்து 10 வயசில் பார்வை போனது தான் கருமவினை, எதிர்காலத்தில் அவன் மூங்கிலால் பிழப்பான்னு பரமாச்சாரியார் ஆசீர்வாதம் பண்ணார். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த புல்லாங்குழல் மூங்கிலால் பிழப்பாங்கிறது யாருக்கும் தெரியாது. அதனால் அப்படியே விட்டுவிட்டாங்க. எப்படியும் கண் பார்வை போனது பிறவியிலேருந்து இந்த மாதிரி ஆயிடுத்து, சரி கருமம் வேணால் அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லி விட்டுட்டா. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவ சொல்லி எல்லாம் நினைத்து பல தடவை பரமாச்சாரியார்கிட்ட போயிருந்த புல்லாங்குழல் கற்றுண்ட அப்புறம் போன போது 1/2 மணி நேரம் வாசி, 1/2 மணி நேரம் வாசி, 3/4 மணி நேரம் வாசின்னு நான் போகும்போதெல்லாம் அவர் மௌனமாக இருந்தபோது கைஜாடையை காமிச்சு மற்றவாழ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வாசிக்க சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் 1987 திரு விநாயகராம் வந்து மே மாதம் 17 அன்றைக்கு சங்கர மடத்தில் ஒரு கச்சேரி ஏற்பாடு பண்ணினார். எனக்கு கடங்கார்த்தி, என் ராமகிருஷ்ணன், செல்வ கணேஷ், குருமூர்த்தி அவருடைய தம்பி குருமூர்த்தி வயலின், விநாயகராம் சார் வந்து அவர் கொன்னக்கோல் மோர்சிங் கடம் மூணுமே வாட்சி காமிச்சார். அப்போது பரமாச்சாரியார் டைஷன் போனவனே இவனை வந்து சின்ன வயசில் இவன் அப்பாவோட வந்திருக்கான், அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுன்னு வந்திருக்கா, எதிர்காலத்தில் மூங்கிலால் பிழப்பேன்னு சொன்னேனே, அப்போவே புல்லாங்குழல் வாசிப்பாங்கிறது நான் சொல்லிட்டேன். அதனால் என்னுடைய புல்லாங்குழல் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தார். எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல, நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கினேன். எதுவும் நீ தேடாத, உன்னை தேடி எல்லாம் வரும். எதையும் இன்னி வரைக்கும் நான் உலகம் பூரா வாசியாச்சு.
என்னை தேடி எல்லாரும் என்னை கூப்பிட்டு இன்றைக்கி வரைக்கா நான் வந்து புல்லாங்குழல கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 3700 ஸ்டூடெண்ட்டுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்டில் வந்து ரொம்ப பேர் போனோம், சுனிதா வில்லியன்னு சொல்லி ஸ்டேட்டில் வந்து இந்த ராக்கெட்டில் வந்து 6 மாதம் அங்கேயே குடியிருந்து எல்லாம் பண்ணியிருக்கா. மெட்ராஸ் ஐஐடியில் 9 வருஷம் மியூசிக் கிளப்புங்கிறது ஆரம்பித்து சொல்லி கொடுத்துருக்கேன். அடையார் பார்க் ஷெரட்டன் ஹோட்டலில் இன்றைக்கி இருக்கிற கடம் கார்த்திக், டாக்டர் எஸ் கார்த்திக்ங்கிற அவள் அப்பா மூலியமாக 22 வருஷம் மியூசிக் தட்சின் ரெஸ்டாரண்ட்டில் 22 வருஷம் புல்லாங்குழல் வச்சு நான் மியூசிக் ட்ரூப் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்து 60 ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி பேர் சொல்லக்கூடிய வித்வான்கள்லாம் பூவராகன், இன்னும் சில வித்வான் மேலக்காவேரி தியாகராஜன், இன்னும் பல வித்வான்கள் வந்து என்னிடம் வயலின் வாசிச்சிருக்கார். கிளம் கார்த்திக் என்கிட்ட வந்து 6 மாதம் வாசி எல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறம் வி குமார்னு கிடம் வந்து 9 வருஷம் வாசிச்சிருக்கார் இன்றைக்கி. அப்புறம் காரக்குறிச்சி ஏ பாலாஜி, ராஜேஷ் வைத்யா, மோகன் வைத்யா எல்லாரும் என்னிடத்துல தான் அடையார் பார்க் ஷெரட்டனில் தான் அவள் ஒர்க் பண்ணினா. நான் வந்து 1989லேருந்து 2010 வரைக்கும் அடையார் பார்க் ஷெரட்டனில் வாட்சின்னு இருந்தேன். அதை தவிர பல வெளிநாடுகளுக்கு என்னை வந்து அடையார் பார்க் ஷெரட்டன்லேருந்து அனுப்பிச்சிருக்கா. சிலோன், சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், ஜப்பான் எல்லா இடத்துலையும் நான் வந்து கச்சேரி கொடுத்துருக்கேன். அமெரிக்கா வந்து 3 தடவை போயிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து 5 தடவை சிங்கப்பூர் வச்சுருக்கேன். கடவுளுடைய அனுகிரகத்தில் இன்றைக்கி பரமாச்சாரியுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நான் ஆசீர்வாதம் பட்டு நான் வாட்சின்னு இருக்கேன்.
Thank you.
Uh-huh.
மேலே.